ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஒரு நம்ம அல்டிமேட் ஃபுட் ஃபேக்டரியில வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. என் டாட்டர், என் செகண்ட் டாட்டருக்கு வந்து இன்னைக்கு வந்து 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது பர்த்டே இன்னைக்கு. ஸோ அதனால அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்கள் எப்பவுமே வந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்தே சாப்பிட்ற இடம் வந்து இந்த பிஸ்மி பிரியாணி. இது ஆக்சுவலி வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க, பில் இருக்கு. நான் பில்லு உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் காமிக்கிறேன். இதை நாங்கள் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கிறது தான். ஆக்சுவலி வந்து இது அந்த வீடியோ போகிறது பிஸ்மி பிரியாணி அவங்க இதுக்கே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான், பாருங்க. இது வந்து சென்னையில் வள்ளூர் கோட்டம்ல இருக்கு, நுங்கம்பாக்கம். ஸோ இவங்க அபவ் 300க்கு மேலே வாங்கினா ஹோம் டெலிவரி வந்து பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். காலேஜ் படிக்கிறதுலேருந்தே நாங்கள் இங்கே வந்து சாப்பிடுவோம். ஸோ இது ஒரு அன்பாக்சிங். என் டாட்டர் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க. பர்த்டே பேபி பாப்பா, ஓப்பன் பண்ணுங்க. பாப்பாக்கு தான் ஓப்பன். ஹாப்பி பர்த்டே. அழகா வந்து கவர் பண்ணிருக்காங்க, ஃபாயில் பாக்ஸ் போட்டு ஹைஜீனிக்கா இருக்கு. அதாவது இந்த கொரோனா டைம்ல வந்து சூப்பர். ஸோ இதுதான் பாருங்க, இது வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 1200 சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஹோம் டெலிவரி தான். இப்போ இது கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி வீடியோஸ் இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோக் வந்து கொடுத்துருக்காங்க அடிஷ்னலாக. அவங்களோட ஃபுட்டோடைய இதெல்லாம் போட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேக்கு, பார்ட்டி பேக்கு, ஃபேமிலி பேக்கு, சூப்பர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, ஸோ இப்போ டைனிங் கிடையாது, ஏன்னா கொரோனா டைத்தில் டைனிங் கிடையாது. வண்டி வந்து பிக்கப்பு இதெல்லாம் ஹோம் டெலிவரி தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வந்து கொடுப்பாங்க, இது ரைட் தான் நினைக்கிறேன், பாக்ஸில் தான் கொடுப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து ஃபாயில் கவரில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ரைத்தா ரொம்பவே நல்லா இருக்கு, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு. ரைத்தா கொடுத்துருக்காங்க. தென் வந்து இது ஃபேமிலி பேக், நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து ஃபேமிலி பேக். அவங்க எழுதியிருக்காங்க பாருங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலே. ஸோ இதில் வந்து என்ன இருக்கு, சாய் வெறித்தனம். வாவ், இதில் வந்து சிக்கன் 65. இது வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கிடையாதுங்க, இது கூடவே வர்றது தான் நம்ம காமிக்கிறது எல்லாமே. தென் வந்து எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா, அவங்க பாக்ஸில் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாமே சின்ன சின்ன பாக்ஸில் கொடுப்பாங்க. பட் இன்னைக்கு ஃபாயில் கவரில் கொடுத்துருக்காங்க. கேசரி, ஸோ பிரெட் அல்வா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கேசரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து என் பசங்களால் வெயிட் பண்ண முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. ஸ்மெல்லு, இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு கவரும் இருக்குது, அது என்னென்னு பார்த்துக்கலாம். இது வந்து எக்கு நினைக்கிறேன், ஷேப் அப்படி தான் இருக்கு. எக்குமே வந்து அவங்க ஃபாயில் கவரில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா சூடாக இருக்குங்க பிரியாணி, வந்து நல்லா சூடாக இருக்குது. மேலே தொட்டாலே தெரியுது நல்லா சூடாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது. இது வந்து எக்கு தாங்க பாருங்க, எக்கு வந்து 5 எக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே டோட்டல் பேக் வந்து 1200. எக்ஸ்ட்ரா இதுக்கு மேலே அவங்க எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது. வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஹோட்டலை ட்ரை பண்ணுங்கள். இல்லை அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னை வரப்போது கண்டிப்பாக வந்து இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். நான் இதோட நம்பரையும்
அட்ரஸ் ஐயும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்கிறேன் இங்க பாருங்க கிளியரா தெரியும் இதுதான் வந்து இந்த ஹோட்டலோட அட்ரஸ் வள்ளூர் கோட்டம் ஹை ரோட் முங்கம்பாக்கம் விஸ்மி சோ இங்க நீங்க ட்ரை பண்ணுங்க நான் இதோட பில்லையும் காமிக்கிறேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது 5 டு 6 மெம்பர்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்த பேக் ஃபேமிலி பேக் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 7லேருந்து 8 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் நல்லா வந்து அமிக்க அமிக்கி வச்சுருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் பாப்பா பிளேட்டில் ஒரு லெக் பீஸ் இருக்குது பீஸ் வந்து அடியில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி அவங்க வந்து பனானா லீஃப் கொடுப்பாங்க வாழை இலை கொடுப்பாங்க பட் இன்றைக்கி அந்த டெலிவரி பாய் மறந்துட்டாரோ என்னவோ தெரியல வாழை இலை வரல அவங்க ஒரு பெரிய லீஃப் கொடுப்பாங்க பனானா லீஃபு பீஸ் எல்லாமே வந்து நிறைய கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 1 கேஜிக்கு சிக்கனே இருக்கும் நினைக்கிறேன் அந்தளவுக்கு பீஸ் இருக்குது ரைஸும் இருக்குது பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டா நான் அகெயின் சொல்கிறேங்க இது ப்ரமோஷன் வீடியோவோ இல்லை பேமிங் வீடியோவோ கிடையாது இது எனக்கு இது பிடிச்ச ஷாப் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து என்னோடய ஃபேவரட் ஷாப் இது பீசஸ் நிறைய வச்சுருக்காங்க இதுக்கு மேலே தான் இந்த வீடியோவை அவங்களுக்கே நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு சர்ப்ரைஸாக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருந்தாங்க பாப்பாவோட பர்த்டேக்கு அதனால் வந்து நாங்கள் இன்னைக்கு இந்த ஃபேமிலி பேக்கை ஆர்டர் பண்ணோம் பாப்பா வந்து சிக்கனை சாப்பிட்றாங்க பர்த்டே பேபி சாப்பிட்றாங்க வெறித்தனம் எதிர்பார்க்கிறேன் பாருங்க கத்திரிக்காய் ஆனியன் ரைத்தா அப்புறம் பிரியாணியில் இருக்க சிக்கன் பீஸ் சிக்கன் 65 எக்கு ரைஸ் ஸோ இது வந்து ஸ்வீட்டு ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை எள்ளு போட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தாலே பாருங்க இந்த வெள்ளை எள்ளு போட்டிருக்காங்க பட் இவங்க பிரெட் அல்வா கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ஏன் இன்னைக்கு பிரெட் அல்வா வரலன்னு தெரியல ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிரெட்